ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரான சுரேஷ் ரெய்னா தற்போது T20 போட்டிகளில் ஒரு அற்புதமான சாதனை செஞ்சிருக்காரு. அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது முஸ்டாக் அலி டிராஃபி, அதாவது 20 ஓவர் போட்டியானது நடந்துகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அணியும் புதுச்சேரி அணியும் மோதினாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செய்த உத்தரப்பிரதேசம் அணி வந்து 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 179 ரன்கள் எடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த புதுச்சேரி அணி வந்து அவங்களோட பவுலிங்கை தாக்குப்பிடிக்க முடியாமல் 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 102 ரன்கள் எடுத்து தோல்வி அடைந்தாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் வீரரான சுரேஷ் ரெய்னா 12 ரன்களை எடுத்த போது 300 T20 போட்டிகளில் விளையாடி 8000 ரன்களை கடந்த முதல் இந்திய மற்றொரு வெஸ்ட் இண்டீஸ் வீரரான பொல்லாடு, இவர் 451 T20 போட்டிகளில் விளையாடி 8838 ரன்களை அடிச்சிருக்காரு. அடுத்த இடத்துல ஷோயப் மாலிக், பாகிஸ்தானை சேர்ந்த வீரரான இவர் 340 T20 போட்டிகளில் விளையாடி 8603 ரன்களை குவிச்சிருக்காரு. ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணியின் வீரரான டேவிட் வார்னர், இவர் மொத்தம் 259 T20 போட்டிகளில் விளையாடி 8111 ரன்களை குவிச்சிருக்காரு. இதில் ஆறாவது இடத்துலலாம் இந்திய வீரரான சுரேஷ் ரெய்னா இருக்கார், இவர் மொத்தம் 300 T20 போட்டிகளில் விளையாடி 8000 ரன்களை அடிச்சிருக்காரு. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி, இவர் 251 T20 போட்டிகளில் விளையாடி மொத்தம் 7833 ரன்களை குவிச்சிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா, இவர் மொத்தம் 299 T20 போட்டிகளில் விளையாடி 7795 ரன்களை குவிச்சு சர்வதேச அளவில் 8வது இடத்துல இருக்காரு. அதே போல சுரேஷ் ரெய்னா மற்றொரு சாதனை செஞ்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா 300 T20 போட்டிகளில் விளையாடிய 2வது இந்தியர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு. இதற்கு முன்னாடி மகேந்திர சிங் தோனி மட்டும்தான் 300 T20 போட்டிகளில் விளையாடி இருக்காரு. அதே போல T20 போட்டிகளில் 300 சிக்ஸர் அடிச்ச 2வது இந்தியர் அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்காரு. முதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா தான் முதன் முதல்ல T20 போட்டிகளில் 300 சிக்ஸர்களை அடிச்சிருக்காரு. சர்வதேச அளவில் பார்த்தோம் அப்படின்னா மேற்கிந்திய அணியின் நட்சத்திர ஆட்டக்காரரான கிறிஸ் கெயில், இவர் மொத்தம் T20 போட்டிகளில் மட்டும் 905 சிக்ஸர்களை அடிச்சிருக்காரு. மற்றொரு மேற்கிந்திய வீரரான கிரண் புல்லாட் வந்து 2வது இடத்துல இருக்காரு, இவர் வந்து 572 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்த இடத்துல நியூசிலாந்து அணியின் முன்னாள் ஆட்டக்காரரான பிரெண்டன் மெக்கலம், இவர் மொத்தம் 485 சிக்ஸர்களை அடிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.